இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திர பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரொம்ப விசேஷகரமான ஒரு விஷயங்கள் தான் அஸ்ட்ராலஜி ரீதியாக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த நூட்களில் ஒரு மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் அதாவது பிரபல்யம் அடைய இன்றைக்கி நிறைய யூடியூபராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுறவா நான் பிரபல்யம் ஆகணும் நம்ம வந்து பிரபல்யம் அடையக்கூடிய ஜாதகம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவர்களுக்கு இந்த மந்திரம் மந்திரத்துக்கு உண்டான அர்த்தம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்துக்கங்க இந்த ஹாரஸ்கோப்பில் இப்படி இருக்கான்னு பாருங்கள் அப்போது உங்களுக்கு அந்த யோகம் இருக்கும்போது நீங்கள் ஏன் நேரத்தை செலவு பண்ணணும் நீங்கள் ஏன் கவலைப்படணும் நீங்கள் ஏன் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்படணும் நிச்சயமாக எல்லா காரியம் நடக்கும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு ஆர் லைஃப் ஆனால் பழங்கால ரிஷிகள் நம்மளுடைய யோகிகள் சித்தர்கள் சொன்ன வாக்கியம் பொய்யாகுமா கண்டிப்பாக ஆகாது இதோ இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இப்போ நான் அதை சொல்லி அதற்குண்டான அர்த்தமும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸ்வோச்ச ஸ்வர்க்ஷ सुक्रुपकः पितृग्रहे पन्दोकमे सप्तमे पन्दोकमे सप्तमे वीर्याज्ञो गुरुशुक्र गुरुशुक्र वीक्षण युधः पूर्णो विदुश्चेदा लग्नास्वाप् लक्नास्वास्पदौ गुजार्क गुजार्क சைவம் ஸ்திதே சைவம் ஸ்திதே போகவான் சர்வக்ய சுகுணா கரோ ஜனனு சுகுணா கரோ ஜனனு சஸ்வா சாத் வதான் யோ மகான் அப்படின்னு இந்த மந்திரம் ரொம்ப அழகாக விளக்கி சொல்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்போம் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணணும் இல்லை ஜோதிட சாஸ்திரங்கள் அந்த காலத்தில் மந்திரங்கள் கிரமமாக சொல்லி தான் நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்குற வழக்கங்கள் இருக்குது ரிஷி சொன்ன அற்புதமான மந்திரம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிரபல்யம் அடையக்கூடிய ஜாதகத்தில் ஜாதகருடைய லக்னம்னு போட்டிருக்கு இல்லையா லா அந்த லக்னம் தான் ஒன்றாம் இடம் அதிலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம்னு சொல்லுவா இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானாதி அந்த லக்னாதிபதி அதாவது அந்த ஸ்தானாதிபதி இந்த இடங்களில் இருந்தால் பல பெற்று சுக்கரன் குரு போன்ற கிரகத்தினுடன் சேர்க்கை இருந்தால் அற்புதமான பலன்கள் அவர்கள் பெறுவார்களாமா சீக்கிர பிரபலயம் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது செவ்வாய் சனி கூட சேர்ந்திருந்தாலும் உச்சிதமான நல்ல உச்சம் பெற்று பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் உண்டு அவர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடிவரும் சீக்கிரமாக பிரபல்யம் ஆவாங்க அதுவும் இல்லாமல் லக்னாதிபதி பத்தாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலோ இன்னும் சக்ஸஸ் ஆயிடுவான் அவர்கள் சீக்கிரம் பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நான்கு ஏழு பத்துக்குண்டான அதிபதி இந்த அதிபதிகள் இந்த கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்தால் அற்புதமான பலன்களை பெறுவார்கள் சீக்கிரம் பிரபல்யம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் ஷட்பலம் பெற்றிருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தில் அதை தான் சொல்லியிருக்கு குரு சுக்கர வீக்ஷணஹ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குரு சுக்கரன் அந்த கிரகங்கள் கூட சேர்ந்திருந்தால் அதே சமயத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது இந்த கேந்திரஸ்தானத்தில் அந்த கிரகாதிபதி இந்த அதிபதிகளுக்குள்ளே இருந்தாலே பிரமாதமான பலன்கள் இருக்கும் சார் ஏன் ஜாதகத்தில் இருக்கா நீங்கள் சொன்னேன் ஆனால் எனக்கு கணிக்க தெரியலையே நான் என்ன பண்ணுறது ராசி அதிபதியெல்லாம் தெரியலையே கவலையே பட வேண்டாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் அதே சமயத்தில் எங்களுக்கு இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காக உங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக ரொம்ப அற்புதமான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி நிறைய வேதம் பண்டிதர் அவர்கள்லாம் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிரபல்யமான அஸ்ட்ராலஜிஸ்ட் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அற்புதமாக அவங்கக்கிட்ட ஃபோன் கால் மூலமாகவே செக் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் வரக்கூடிய இருபதாம் தேதி சண்டி பாராயணம் அதேமாதிரி சந்தான கோபாலகிருஷ்ண ஜபம் நானும் பங்கேற்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவா அதே சமயத்தை ஸ்டார் அஸ்ட்ராலஜி நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு பத்து நாள் வகுப்பு ஜூம் கிளாஸ் வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம் இதுலையும் நான் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாத்ம வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் முருகனுக்கு நன்றி